ஸோ 19th April 2019 அம்மா கல்யாண நாள் வருது. அப்போவும் நான் அம்மாட்ட போயிட்டு உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கம்மா, நீங்கள் அப்படிலாம் போடக்கூடாது, போஸ்ட் போடாதீங்க, ஷார்ட்ஸ் போடாதீங்க, இப்படிலாம் பேசாதீங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. பேசுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து டக்கு டக்குன்னு நாலு வீடியோ இறக்கிடுவாங்க. அதனால் அவங்க பேரை கூட இழுக்கக்கூடாதுன்னு ஒரு மென்டாலிட்டியில் நான் அழகாக பேசிகிட்டு இருக்கேன். எந்த இடத்துலையும் நம்ம அவங்கள ட்ரிகர் பண்ணிடக்கூடாது, டார்கெட் பண்ணிடக்கூடாது. அடுத்த கேஸ் போயிட்டுருக்கு, அது உங்களுக்கே தெரியும், நான் நிறைய வீடியோஸில் போட்டிருப்பேன். டைவர்ஸ் கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு. அழாதீங்க ஐயம்மா, நான் இருக்கேன், அழக்கூடாது, ஆனிவர்சரி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவை சேர்த்து வைக்கலாம்ல அப்படின்னு. நீங்கள் சேர்த்து வைக்கிற சிச்சுவேஷன் யாங்க நாங்கள் இருக்கோம், நீங்களே சொல்லுங்கள். ஹாய் ஜிஸ் ஃபேமிலி, நான் உங்கள் பிரகன். ஸோ ஹாய்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்ச நாளாக நம்ம நல்லா இல்லை, என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்கிட்ட நிறைய ஷேர் பண்ணி. எனக்குமே நிறைய குவஸ்டின்ஸ், நிறைய கேள்விகள் எனக்கு டிஎம்மில் குமிஞ்சிக்கிட்டு இருக்கு, கமெண்ட்ஸ்லேயும் சரி இன்பாக்ஸ்லேயும் எனக்கு குமிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, ரீசெண்டாக இப்போ அம்மா ஒரு ஸ்டோரி அழுது போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து நாகர்கோவில் இருக்கும்போது அதை பார்த்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் இன்ஸ்டாவில் என்ன ப்ரோ அம்மாவை அழவுட்டீங்க, அம்மாவை அழுதுட்டுருக்காங்க, மறுபடியும் எதுக்கு அழுகிறாங்க, என்ன ப்ரோ ஆச்சு, என்ன ஆச்சு, என்ன ஆச்சுன்னா அம்மாவுக்கு ஒன்றுன்னா நிறைய பேர் கேட்க வந்துருங்க எனக்கு தெரியும். ஸோ அப்படி நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாவில் கேட்டிருந்தீங்க எதுக்கு அழுகிறாங்க ப்ரோ அம்மா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ நம்ம ரீசெண்டாக நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன், நான் வந்து நாகர்கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு போட்டிருப்பேன். நாகர்கோவிலுக்கு எதுக்கு போனோம் அப்படின்னா, ஸ்னேகாவோட தங்கச்சிக்கு வந்து பையன் பிறந்திருக்கான். அந்த பையனுக்கு வந்து பேர் சூட்டுற விழா வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே போகிறதா பிளான் இருந்துச்சு. நான், ஸ்னேகா அம்மா, சரித்ரா பாப்பா, ஸ்னேகாவோட அம்மா, ஸ்னேகா அப்பா எல்லாருமே ஃபேமிலியாக நம்ம போயிட்டு வரலாம், போயிட்டு கன்னியாகுமரி ட்ரிப்லாம் போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருந்தோம். நானுமே அம்மாட்ட சொன்னேன், அம்மா நம்ம எந்த ஃபங்க்ஷன்ஸுமே போகல, ரொம்ப நாள் ஆச்சுலம்மா, வீட்லேயே இருந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த மாதிரி தான் இருக்குது, நம்ம ஒரு ட்ரிப் மாதிரி எல்லோரும் போயிட்டு வரலாமா, நாகர்கோவில் சைடு கன்னியாகுமரிலாம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அம்மாவும் சரி நான் வாரேன், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நமக்கு தெரியும் 10th 12th எக்ஸாம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் முடிஞ்சிருக்கும், 10th எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. ஸோ முடிஞ்ச உடனே அம்மாவுக்கு ஒரு நாள் லீவ் இருந்துச்சு. நாங்கள் போக வேண்டிய அன்றைக்கி புதன்கிழமை அம்மாக்கு ஸ்கூல்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி தான் கால் பண்ணி ஸ்கூலில் இருந்தோன்னா, அம்மாட்ட அம்மா ஒரு நாள் தானம்மா லீவ் போடுங்கம்மா நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைடா என்னால் லீவ் போட முடியாது, லாஸ்ட் ஒர்க்கிங் டே கணக்கில் வரும், ஸோ நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு அம்மா சொன்னோடனே எனக்கு என்ன செய்யணுன்னு தெரியல. சரி அம்மா இல்லாமல் எப்படி ஃபங்க்ஷனுக்கு போகிறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஸ்னேகாவோட அம்மா அப்பாவுமே வரல அப்படின்ட்டாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. ஏன்னா நம்ம வந்து அனு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு உங்களுக்கு சொல்லியிருப்போம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அது உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஒரு காரணத்தினால அவங்க ரெண்டு பேருமே வர முடியல. ஸோ அப்போ நான் யோசித்தேன், சரி ஓகே அவங்களும் வரல அம்மாவும் வரல, அப்போ நம்ம மட்டும் போயிட்டு வந்துடுவோம் ஸ்னேகா அப்படின்ட்டு. நான், ஸ்னேகா அண்ட் ஸ்னேகாவோட சித்தி வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் மூணு பேரும் நாகர்கோவில் போயிட்டு வந்தோம் ஃபேமிலி. அங்கே போயிட்டு நிறைய ஃபன்லாம் பண்ணோம், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நானும் அம்மா கால் பண்ணி, அம்மா ஸ்கூல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டுட்டு இருந்தேன். அவங்களும் கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல். வீட்டுக்கு வந்தோடனே ஸ்டோரிஸில் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வச்சுருந்துருக்காங்க, நானும் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்குமே இப்போ எதுக்கு நான் இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, எனக்கு யூடியூப்லேயும் இன்ஸ்டாலேயும் நிறைய கேள்வி. பிரகன் இந்த லாஸ்ட் வீடியோவில் அவ்வளோ ஃபன்னாக ஜாலியாக ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணியிருக்கு, பிரகன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் அம்மா இல்லாமல் போயிட்டே பிரகன், அம்மா அம்மாவை கூட்டு போயிருக்கலாம்ல, அம்மா இங்கே அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன்று, அம்மா அழுதுட்டு இருக்காங்களான்னு எனக்கு டிஎம் மெசேஜ் பார்த்துட்டு தான் நான் அம்மாவோட ஸ்டோரி பார்க்க போனேன். அப்போ அம்மா வந்து அழுதுற மாதிரி ஸ்டோரி போட்டிருக்கேன். எனக்கு அது பார்த்தோன்னே கஷ்டமா இருந்து, நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், என்னம்மா எதுக்குமா அப்படின்னோடனே, இல்லை எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒன்று என்னன்னு கேட்கும் தான், அவங்களுக்கு April 19th வந்து 25th சில்வர் ஜூப்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நான் இந்த ஆனிவர்சரி பற்றி, இந்த கல்யாண நாளை பற்றி நான் பேச ஆரம்பிச்சேன்னா, பிரகன் மறுபடியும் கான்ட்ரவர்சிகளுக்கான் பேசக்கூடாதவங்கள பற்றிலாம் பேசி மறுபடியும் பண்ணுறான் அப்படி பண்ணுறான்ட்டு பேச வந்துடுவீங்க. நான் அம்மாவையுமே நான் சொல்ல முடியாது, அம்மா இதை பற்றி பேசாதீங்க. ஸோ 19th April 2019 அம்மா கல்யாண நாள் வருது. அப்போவும் நான் அம்மாட்ட போயிட்டு உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கம்மா, நீங்கள் அப்படிலாம் போடக்கூடாது, போஸ்ட் போடாதீங்க, ஷார்ட்ஸ் போடாதீங்க, இப்படிலாம் பேசாதீங்கன்னு என்னால் சொல்ல முடியாது ஜெஸ் ஃபேமிலி. ஏன்னா அவங்களோட பாசம் அவங்க வச்சிருக்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு நாள் அடிபடி மாதிரி போடுறாங்க, ஒரு நாள் ஹஸ்பண்டை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறீங்க, அடுத்து இப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்ல முடியும். என்னதான் இருந்தாலும் அது ஹஸ்பண்ட், என்னதான் இருந்தாலும் இப்போ என் ஒய்ஃபோட நான் சண்டை போட்டாலும் ஒய்ஃப் இல்லைன்னு ஆயிருமா, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போவுமே உங்கள் லைஃப்புக்குமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு ஆள் கூட சண்டை போட்டிருப்பீங்க, அடுத்து அவங்களுக்கு கூட சேரக்கூடாது அப்படின்னு நினச்சி இன்னும் இருக்கீங்களா? யாராக இருந்தாலும் சரி நம்ம அப்படி இருக்க மாட்டோம், என்றைக்கு ஒரு சண்டைனாலும் அடுத்து நம்ம சேருவோம். பட் கணவன் மனைவிக்குள்ள உறவு எப்படின்னு உங்களுக்கு தெரியும். 25 வருஷமாக ஒன்றா வாழ்ந்துட்டு லைஃபே எங்களுக்காக தான் அர்ப்பணித்தாங்க, இப்போ எங்களால் தான் இப்படி நிற்காங்க. நான் யாரையும் தனிப்பட்டு சொல்ல விரும்பலை, எங்களாலேயே தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிற்காங்க. இப்போது கோர்ட்டு கேஸ் போயிட்டுருக்கு, அது உங்களுக்கே தெரியும், நான் நிறைய வீடியோஸில் போட்டிருப்பேன், டைவர்ஸ் கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்ட்டு.
ஸோ இந்த சூழ்நிலையில் தான் அப்படியே அழுது ஒரு ஸ்டோரி போட்டாங்க. என்னால் மிஸ் பண்ணுறீங்களாம்மா அப்படின்னு ஏதோ கேட்டிருக்கும் போல் அதுக்கு அழுது போட்டோன்னு எனக்கு கஷ்டமாயிருச்சு. நான் கால் பண்ணியம்மா எதுக்குமா நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது இல்லைம்மா, நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கும் நம்ம பேசுகிறோம் இப்படி தான்மா சொல்லுவாங்க, வேண்டாமா வேண்டாமா அப்படின்னு சொன்னேன். இல்லைடா எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதான் நிறைய பேர் என்ன போட்டிருந்தீங்கன்னா, பிரகன் அம்மாவை அள விட்டுட்டாங்க, கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படிலாம் போடுறீங்க. இப்போது நாங்கள் அழணுமா நாங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா, நீங்கள் என்ன விரும்புகிறீங்க எனக்கு புரியலை. நீங்களே கிளியராக சொல்லிடுங்க, நாங்கள் அழுதுகிட்டே இருக்கணுமா நாங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா. நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம்னா ஃபேமிலி அந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலி இப்படி ஆண்டவங்க தானடா அப்படின்னு பேசுகிறீங்க. நாங்கள் அழுதா உங்களுக்கு வேறு வேலை போல பிள்ளையா, நீங்கள் ட்ராமா பண்ணுறீங்களா அப்படிங்கிறீங்க. உங்கள்கிட்ட அப்போ நாங்கள் என்னத்தை தான் ஷேர் பண்ணுறது, ஐ மீன் ஹேட் கமெண்ட்ஸுக்கு சொல்கிறாங்க. ஜேசு ஃபேமிலிக்கு வந்து நம்மளை புரியும், ஏன்னா ஸ்டார்டிங்கிலேருந்து நான் சொன்ன மாதிரி ஜேசு ஃபேமிலிக்கு நம்மளை புரியாமல் இல்லை, புரிஞ்சவங்களுக்கு நீட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்க மெசேஜ் போட்டு போயிடுவாங்க. என் நேரில் பார்க்குறவங்களும் அவ்வளோ அழகாக பேசிட்டு போயிடுவாங்க, ஓகே பிரகன் புரியுது விடுங்க அப்படின்ட்டு. பட்டு இந்த பாதி கதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்து வந்து பேசுகிறவங்கலாம் ஈஸியாக பேசிட்டு போயிடுறீங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஜேசு ஃபேமிலி. ஸோ பேசும்போது பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருக்குமே வலிக்கும். அண்டு கமெண்ட்ஸ்லேயும் போட்டுருந்துச்சு, பிரகன் நீங்கள் போய் உங்கள் அப்பா அம்மாவை சேர்த்து வைக்கலாம்ல அப்படின்னு. நீங்கள் சேர்த்து வைக்கிற சுச்சுவேஷன்லையாங்க நாங்கள் இருக்கோம், நீங்களே சொல்லுங்கள். சேர்த்து நான் இப்போ நாங்கள் போனேன் அப்படின்னா அது வேறு மாதிரி போயிடும். இப்போ நான் அவங்கள பற்றி பேசுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து டக்கு டக்குன்னு ஒரு நாலு வீடியோ இறக்கிடுவாங்க. அதனால் அவங்க பேரை கூட இழுக்கக்கூடாதுன்னு ஒரு மென்டாலிட்டியில் நான் அழகாக பேசிகிட்டு இருக்கேன். எந்த இடத்துலையும் நம்ம அவங்கள ட்ரிகர் பண்ணிடக்கூடாது, டார்கெட் பண்ணிடக்கூடாது. அடுத்து உட்காந்து நாலு வீடியோ எப்படி இறக்கிடுவாங்க, அதனால் நம்ம அவங்கள இழுக்கே வேண்டாம் அப்படின்ட்டு தான் அமைதியாக இருந்துட்டுருக்கேன். ஆனால் நான் எங்கள் அம்மாவையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஜெஸ் ஃபேமிலி, அவங்ககிட்டயே நான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களோட லவ் அவங்களோட எமோஷன்ஸ் அவங்க காட்டிகிட்டு இருக்காங்க. நான் நிறைய பேர் சொன்னாங்க, பிரகன் அம்மாவை வீடியோ போடக்கூடாதீங்க, அம்மா மறுபடியும் இழுக்காங்க. இல்லை நான் நிறைய இன்னொன்று என்ன பார்க்குறேன்னா, கமெண்ட்ஸில் ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சிருக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சில பேருக்கு. கமெண்ட்ஸில் உட்காந்துட்டு அங்கே இப்படி நீங்கள் இப்படி பேசாதீங்க, அவங்க பேசிட்டாங்க அவங்களுக்கு இழுக்காமல் இருக்க முடியாது போல், அவங்க இப்படி அப்படி இப்படின்னு கதறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, நல்லா இருக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கிற மாதிரி தெரியல. அவங்க குடும்பத்துலேயும் இப்படி நடந்தால் இப்படி ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் இருக்கணும்னு நினைப்பாங்க போல். ஆனால் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் இருக்குது. அம்மாவுக்கும் அம்மா சேனலில் பார்க்கும்போதும் நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க, அம்மா அவங்க லவ் கண்டிப்பாக ஜெயிக்கும்மா, நீங்கள் கஷ்டப்படாதீங்கம்மா அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த 25வது சில்வர் ஜூபிலி வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் எப்படி கொண்டாட போகிறேன், எப்படி கொண்டாடுறது ஒன்றும் தெரியல. பட் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது, நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் பிறகு நீங்கள் போய் பேசுங்கங்கிறீங்க, நான்லாம் பேசவே முடியாதுங்க. நான் போனாலே என்னையை கேஸ் கொடுத்து என்னை உள்ளே வச்சுருவாங்க, வீட்டுக்கு அடிக்க வந்துட்டான் உடைக்க வந்துட்டான் அப்படின்னு என்னை எதுனாலும் செஞ்சு என்னை உள்ளத்துக்கி வச்சுருவாங்க. அதனால் நான் போக விருப்பமே இல்லை. அண்ட் அவங்க அவங்ககிட்ட முழிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை, அந்தளவுக்கு பண்ணிட்டாங்க அவங்க பண்ணுறது. பட் ஃப்யூச்சர் தான் அதுக்கு முடிவு சொல்லணும். நான் அதான் அம்மாட்டையும் சொல்லிட்டேன், நீங்கள் உங்கள் எக்ஸ்ப்ரெஷன் உங்கள் எமோஷன்ஸ் நீங்கள் எப்படி வெளிப்படுத்தணுமோ வெளிப்படுத்திக்கோங்கம்மா, பட் அதுக்கு ஒரு ப்ரோஜனமும் இருக்காது, ஒர்த்து இருக்காதுன்னு தான் நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் அவங்க நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏன் உண்மை தான், ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் அப்பா அம்மாவில் பாசமாக இருந்தாங்க. யாரையுமே யார்கிட்டையுமே எங்கள் அப்பா விட்டு கொடுத்தே கிடையாது இது வரைக்கும். அவங்க கம்பெனிலையும் சரி, எங்கள் அப்பா வேலை பார்த்த கம்பெனிலையுமே எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்துகிற டைம் அது ஒரு ஒரு பிரச்சனையாச்சு. அப்போ கூட எங்கள் அப்பா பக்கம் தான் நின்னாங்க, சண்டை தருவாங்க. இந்த மாதிரி எங்கள் அப்பாவை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க யாருக்காக இருந்தாலும். எங்கள் அப்பாவுக்காகவே எங்கள் ஃபேமிலிகிட்ட நிறைய சண்டை போட்டிருக்கேன் எங்கள் அம்மா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி ஒரு சுச்சுவேஷனால் நிற்கிது. இப்போ எனக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியும் பிரகன் அப்படின்னா, எல்லாம் முடிஞ்சு போச்சு ஜெயசிமொழி, நமக்கு நடந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. யார் யாருக்கு எவ்வளோ பேச முடியுமோ எல்லாருமே பேசிட்டோம், அசிங்கசியமாக பேசி எல்லாருமே ஒரு தலைவலியாக வந்து முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சா அது கடவுளால் மட்டும்தான் முடியும். பட் அது எப்படி சொல்ல எனக்கு தெரியல, அந்த சொல்ல வேண்டாம், அது சொன்னாலே பிரச்சனையாயிரும். அதனால் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அடுத்து டேக் ஆன் பண்ணி லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணி எல்லோரும் ஒன்றா இருக்கலாம். பட் அதுக்கான ஒரு சுச்சுவேஷன் எதுவுமே அமையலை, அமைய மாட்டேங்கி. ஸோ அது அமைஞ்சால் நல்லாயிருக்கும், சரி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஸ்னேகா சரித்ரா அப்படின்ட்டு நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். பட் அந்த ஹேட் கமெண்ட்ஸ் வந்து அப்பப்போ வலிக்கு, ஆனால் பழகிருச்சு. இந்த மீடியாவில் இருக்கும்போது நமக்கு அதெல்லாம் வரதான் செய்யும், நம்ம எல்லாம் பார்க்கணும். ஸ்னேகா லைஃப் ஸ்டைலுமே நிறைய போட்டு, ஸ்னேகா வந்து ஃபஸ்ட்டு இப்போ மீடியாவுக்கு தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சோன்னே கொஞ்சம் பொங்கி எழுந்து ஒரு கமெண்ட்ஸ் அப்படியே போட்டா. ஆனால் இனிமேல் சொல்லிட்டேன், நான் வந்து இத்தனை நாள் முன்னாடி எப்படி அமைதியாக இருந்தான்னு உங்களுக்கே தெரியும். அவள் அவளை பற்றி எப்படி எப்படியோ நிறைய பேர் பேசினாங்க, அதுக்கெலாம் அவள் ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருக்க மாட்டா, ஒரு இது பண்ணியிருக்க மாட்டா. என்ன இப்போ ஒரு சேனல்னு கையில் கொடுத்தோன்னே அதில் கமெண்ட்ஸ் வந்தோன்னே அவளுக்கு கொஞ்சம் பொறுக்கலை, அதனால பேசியிருப்பாள்.
பட் இனிமே நான் அதை பார்த்துக்கிறேன் பிறகு நான் எப்படி அவ்வளவா ஏதோ அவளால் முடிஞ்ச ரிப்ளைலாம் கொடுத்துருப்பா, சரி இனிமே நான் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிறேன் பிறகு நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவள் ஒரு மென்டாலிட்டியில் இருக்கா. அண்ட் அவளும் நிறைய விளாக்ஸ்லாம் வச்சுருக்கா ஜெஸ் ஃபேமிலி, அதெல்லாம் ஒன்றும் நான் உங்களுக்கு வரும். இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்ருங்க. சரி ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு, இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆனிவர்சரி எப்படி அம்மா கொண்டாடலான்னு எனக்கு ஏதாச்சும் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்னா ஆனிவர்சரி கொண்டாடுற மெயின் ஆளே இல்லை, அதனால் எப்படி இதை கொண்டாடலாம் அப்படின்னு தெரியல. உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் ஏதாச்சும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் அம்மா கண்டிப்பாக என்ன செலிப்ரேட் பண்ணுவேன், அம்மா கண்டிப்பாக கேக் வெட்டி அம்மாவுக்கு சாரி எடுத்து கொடுத்து அம்மாவுக்கு ஏதாச்சும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணி நானும் சொன்னி ஐயோ சர்ப்ரைஸ்னு வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன், சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஏதாச்சும் பண்ணி அம்மாவை கண்டிப்பாக நம்ம சந்தோஷப்படுத்தணும் ஜெஸ் ஃபேமிலி. அதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான் இருக்கேன், அது வந்து உங்கள் கூட சேர்ந்து நான் கொடுக்கலான் இருக்கேன் ஜெஸ் ஃபேமிலி. அது என்ன அம்மா இந்த வீடியோ பார்க்கும்போது சர்ப்ரைஸ்னு தெரிஞ்சிடும், பட் என்ன சர்ப்ரைஸ்னு அம்மாவுக்கு தெரியாது. அது வந்து நீங்கள் சர்ப்ரைஸில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கணும்னா பிரகன் ஐ எம் இந்த சர்ப்ரைஸ் அப்படின்னு எனக்கு இன்ஸ்டாவில் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, அதுக்கப்புறம் நம்ம அந்த சர்ப்ரைஸ் பற்றி பிளான் பண்ணிக்கலாம் ஜெஸ் ஃபேமிலி. ஸோ எஸ் ஓரளவுக்கு ஷேர் பண்ணேன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த அழுது தான் நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாவில் போட்டு கேட்க ஆரம்பிச்சோன்னே சரி நம்ம கண்டிப்பாக இதுக்கு ஒரு ரிப்ளை போட்டே ஆகணும்னு போட்டேன் ஜெஸ் ஃபேமிலி. மெயினாக அந்த கல்யாணனால் எப்படி தாண்ட போகிறோன்னு தெரில, ரொம்ப மனசு உடஞ்சிட்டாங்க ஜெஸ் ஃபேமிலி. சீரியஸாக முடியல, அழுதுகிட்டே தான் இருக்காங்க வீட்டில் உட்காந்து. அழுகிறாங்கன்னா அழுகிறாங்கன்னு தானே சொல்ல முடியும், சந்தோஷமாக இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். நானும் சொல்லிம்மா விடுங்கம்மா 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 விடுங்கம்மாங்க, நேற்றும் ஃபுல்லாக அழுகுதான். சரித்திர பாப்பா இல்லைன்னா சத்தியமாக எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா இப்படி இருப்பாங்களானே தெரியல, அந்தளவுக்கு வலி இருக்குது அவங்களும். சரித்திர பாப்பாவால் மட்டும்தான் இப்படி சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க, நேற்றுலாம் ஒரே அழுக அப்படியே போயிட்டுருக்கு. எப்போ இந்த 19 தாண்டும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாச்சும் நிம்மதியாக இருப்போமாங்கிற மாதிரி தோணுது. இப்போவும் கோட்டு இதில் தான் ஜெஸ் ஃபேமிலி அலைஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம அதெல்லாம் எடுத்து எனக்கு வீடியோ போட 5 நிமிஷம் ஆகாது, சரி வேண்டாம் அதெல்லாம் போட்டு எதுக்கு மறுபடி மறுபடியும் பிரச்சனை ஆகிட்டு தான் நான் அந்த வீடியோஸ்லாம் எதுவும் போடல. ஸ்டோரி பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பண்ணிட்டேன். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க, இதே மாதிரி எப்பவும் ஹேட் கமெண்ட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு கொடுங்க. நம்ம அம்மா வந்துட்டாங்க, இப்போ தான் தூங்கி முடிச்சு வந்திருப்பாங்க போல், வரும்போதே அவங்கள தூக்கிட்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா. சரித்ரா ஐயம்மாவுக்கு ஆனிவர்சரி அட்வான்ஸ் ஆனிவர்சரி விஷ் சொல்லு. சரித்து பாப்பா அட்வான்ஸ் ஆனிவர்சரி விஷ் ஐயம்மா சொல்லிடு. ஸோ பார்ப்போம் நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் பாருங்கள். செலிப்ரேட் பண்ணிடுவோம் ஆனிவர்சரியா. நோ நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்டா. கண்ணனு பெருசா பண்ணணும், பெருசா பண்ணணும். வந்துருச்சு சரித்து, வந்துருச்சு. சொல்லு ஐயம்மா, சொல்லு ஐயம்மா, அழாதீங்க ஐயம்மா, நான் இருக்கேன் அழக்கூடாது, ஆனிவர்சரி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லு ஐயம்மாவுக்கு. சொல்லு சொல்லு ஐயம்மா ஐயம்மா ஐயம்மா. ஸோ ஓகே ஜெஸ் ஃபேமிலி, ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த April 19 என்ன நாளாக கொஞ்சம் ஜெஸ் ஃபேமிலி. நீங்கள் நம்ம ஜெஸ் ஃபேமிலி மெம்பரோலன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிட்டு நம்ம ஜெஸ் ஃபேமிலியில் நீங்கள் ஒரு மெம்பராக இருங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். லவ் யூ ஜெஸ் ஃபேமிலி, லவ் யூ ஆல், பை ஜெஸ்.